இஸ்ரவேலின் ஆயிரே செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்திச் செல்கின்றவரே கெருபிகள் மீதி வீட்டிருப்பவரே ஒளிந்திடும் எப்ராயிம் பெய்யமீன் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும் இறைவாம் எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம்மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருள் ஆக்கினீர் எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள் படைகளின் கடவுளே முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும் எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் எகிப்தினின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆள வேரூன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமிகு கேதுரு மரங்களையும் மூடின கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே காற்று பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும் உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகலும் எமக்கு வாழ்வு அளித்தருளும் உமது பெயரை நாங்கள் தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி கடவுளே உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும் முன்மொழி இரண்டு ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சி வரும் செயல்கள் செய்துள்ளார் அனைத்துலகம் அதை அறிந்து கொள்வதாக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர் இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உரைகை என பறைசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சி வரும் செயல்கள் செய்துள்ளார் அனைத்துலகம் அதை அறிந்து கொள்வதாக முன்மொழி மூன்று நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோப்பின் கடவுளை புகழ் ஏத்துங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலம் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி
அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபொழுது இயேசுப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியொன்றை கேட்டேன், தோளி நின்று உன் சுமையை அகற்றினேன், கூடை நின்று உன் கைகளை விடுவித்தேன், துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், உங்களை நான் விடுவித்தேன், இடி முழங்கும் மேகத்தில் நின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன், மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன், என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன், இஸ்ராயேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும், உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது, உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே, உங்கள் வாயை திறங்கள், நான் அதை நிரப்புவேன், ஆனால் என் மக்கள் எனது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ராயேலர் எனக்கு பணியவில்லை, எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இதய கடினத்திற்கு அவர்களை விட்டுவிட்டேன், என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ராயேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாய் இருந்திருக்கும், நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும், ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூணி குறுகுவர், அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும், நயனமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன், மலை தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அருள்வாக்கு. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. சிறுமருமொழி. ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன், ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன், நீரே எனக்கு துணை, ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியறலும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். செக்கரியாவின் பாடல். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் ஊதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறும் நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மன்றாட்டுக்கள். நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்றப்பெறுவாராக.
அவர் தம் பிள்ளைகளின் இறை வேண்டல்களுக்கு செவி சாய்க்கின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும். புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும். நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இன்று எமது சிந்தனை, சொல், செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும். உமது திருவிழத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நீரே, நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக. தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பெள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்சாடுகின்றோம். ஆமீன். இதயங்கள் இல்லொளி எழுப்ப
ஒப்பிடுமே நம் அவை எங்கள் அருளிசை பாடிடுமே இதயங்களில் நொளி எழுப்பிடுமே நம் அவை எங்கள் அருளிசை பாடிடுமே நினைவினில் கீதங்கள் சுழலிடுமே நினைவினில் கீதங்கள் சுழலிடுமே அனைவரின் அன்பனை வாழ்த்திடவே ஆண்டவரவையின் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே அன்பிற்கினியவர்களே உங்கள் எல்லோரையும் இந்த தெய்வீகமான திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் அன்பிற்கினியவர்களே இந்த தெய்வீகமான திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம் கிம் குடும்பத்தரின் நன்றி வழியாக உடலுள்ள சுகம் வேண்டி வேண்டுதல் வழியாகவும் மரிய வில்சன் ரஜினா தங்களுடைய திருமண நாளிலே நன்றி திருப்பலியாகவும் ஏஜேஎம் பிரியா கிறிஸ்டி பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும் செபாஸ்டின் 11 ஆண்டு பிறந்த நாளிலே நன்றி திருப்பலியாகவும் குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் மரிய ஜான்சன் மரிய ஜீனா தங்களுடைய திருமண நாளிலே நன்றி திருப்பலியாகவும் ரோஷன் சாம் தன்னுடைய பிறந்த நாளிலே நன்றி திருப்பலியாகவும் ராய ரமயோலா புஷ்பம் தங்களுடைய பிறந்த நாளிலே நன்றி திருப்பலியாகவும் சாரா தயாளன் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் மேலும் எம்டி வர்கீஸ் கே சந்திரன் ஜான் ஜோசப் திலகா இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் இந்த தெய்வீகமான திருப்பலியிலே நாம் பக்தியாய் ஜெபிப்போம் மேலும் இந்த திருப்பலியானது ஜான் ஜேம்ஸ் தங்களுடைய 65வது பிறந்த நாளில் நன்றி திருப்பலியாகவும் மேலும் மரியம்மாள் 2வது ஆண்டு நிலவிலே அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் விக்டர் சம்பத்குமார் அவருடைய 24வது ஆண்டு இறந்த நாளிலே அவருடைய ஆன்மாக்காகவும் மிக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக்கி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக
இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். முதல் வாசகம். அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10-20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூற்ற பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி பெறுவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீ கணைகளையெல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்து கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கின்றேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பொருளும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதினரம்பு வீணையால் உமக்கு நன்றி பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்பித்தவரும் நீரே. பல்லவி. என் பாரியாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் பெயரால் அரசராய் வருபவர் போற்ற பெறுக. உன்னதத்தின் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகின் அவருக்கு உகந்ததோர் அமைதி உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்கின்றான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அது கழுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகர, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தம் குஞ்சுகளை தம் இறைக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நண்பு சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு மாதமாக ஒரு அருள் தந்தையை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு வரலாம். அவருடைய பெயர் ஃபாதர் ஸ்டான். இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கே இருக்கிற இந்த ஆதிவாசி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காய், அவர்களுக்கு இருக்கிற அந்த நில பிரச்சனைகளை அரசாங்கத்திடமிருந்து எப்படியாவது அந்த நில அகபரிப்பை எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும், மக்கள் இந்த ஆதிவாசி மக்கள் நிலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மனிதர். ஏறக்குறைய 40 ஆண்டுகள், 81 வயது இருந்தாலும் கூட, இந்த வயது முதிர்ச்சியிலும் கூட தொடர்ந்து இந்த அரசாங்கத்தையே எதிர்த்து நின்று இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காய் போராடுகின்ற ஒரு மாபெரும் மனிதர் ஃபாதர் ஸ்டான். அந்த துணிவு மக்களுக்காய் எடுக்கிற ஒரு மாபெரும் முயற்சியாய் அவருடைய வாழ்வாதாரத்திற்காய் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 வாசகங்களும் நமக்கு சொல்கிற செய்தி, துணிவோடு இருங்கள், இந்த உலகிலே நடக்கிற அநீதியை எதிர்த்து போராடுங்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் கண்டிப்பாய் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், இருந்தாலும் நீங்கள் கடவுளுடைய படைக்கலன்களை அணிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் மிக எளிமையாக இந்த போரிலே வெற்றி பெற முடியும், உங்களுக்கு எல்லா படைக்கலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு 1 வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த படைக்கலன்களை எல்லாம் நாம் போட்டுக்கொண்டால் கண்டிப்பாய் நாமும் கூட இந்த அநீதிகளை எதிர்த்து துணிவோடு இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் இருந்தது போல என்ன அந்த படைக்கலன் என்று பார்க்கின்ற பொழுது, உண்மையை நாம் இடை கச்சையாய் அணிந்து கொள்ள வேண்டும், நீதியை மார்பு கவசமாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும், அமைதியை மிதியடியாக நாம் போட்டுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கையை நம்முடைய கேடயமாக
எப்பொழுதுமே நாம் வைத்திருக்க வேண்டும். மீட்பை நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய படைகளாக வைத்திருக்க வேண்டும். கடைசியாக கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாருடைய அந்த போர் வாள் போல நம்மோடு என்றுமே இருக்க வேண்டும். எனவே உண்மையை, நீதியை, அன்பை, நம்பிக்கையை, கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கின்ற பொழுது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, நாமும் கூட மிக எளிமையாக இந்த ஃபாதர் ஸ்டான் அவர்களைப் போல எல்லா விதமான இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எதிர்த்து நின்று துணிவோடு நின்று நம்மால் போரிட முடியும். கண்டிப்பாய் அதிலே நாம் வெற்றி காணவும் முடியும். எனவே எனக்கு பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, திரு அவையிலே ஏராளமான இந்த மறை சாட்சிகள் இப்படியாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஒரிசா மாநிலத்தில் கிரஹாம் ஸ்டாக் என்கின்ற ஒரு மறைபிறப்பு பணியாளர் இங்கே வந்து அவருடைய குடும்பத்தோடு நற்செய்தி பறைசாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்கள் அவரை உயிரோடு ஒரு மகனோடு சேர்ந்து எரித்து விடுகிறார்கள். இருந்தாலும் கூட தன்னுடைய கணவன் இறந்து விட்டானே, தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டானே என்று இந்த அவருடைய மனைவியும் அவருடைய இன்னொரு பிள்ளையும் அப்படியே இல்லாமல் தொடர்ந்து துணிவோடு மீண்டுமாய் நற்செய்தியை அவர்கள் இன்றும் கூட அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுபோன்ற துணிவு நமக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். இந்த படைக்கலன்களையெல்லாம் நாம் அணிந்து கொண்டால் அப்படிப்பட்ட துணிவு, எல்லா துன்பத்திலும் கூட நான் நற்செய்தியை அறிவிப்பேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நற்செய்தியை நான் வாசிப்பது போல உம்மை கொல்ல தேடுகிறார்களே என்று அவரிடம் சொன்னாலும் கூட என்னுடைய கடமை இன்னும் இருக்கிறது, நான் இன்னும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று மிக துணிவாக சொல்லுகிறார். காரணம், அவர் எல்லா படைக்கலன்களும் அணிந்திருந்ததால் அந்த துணிவிலே அவர் இருந்தார். நாமும் கூட வாழ்க்கையில் வருகிற ஏராளமான துன்பங்களை எதிர்த்து போராட வேண்டும் என்றால், நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் கண்ணீரையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த உண்மையின், நீதியின், அமைதியின், மீட்பின் கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய ஆடையாய் அணிந்து கொள்வோம். கண்டிப்பாய் கடவுளுடைய அருளால், தூய ஆவியாருடைய துணையால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும். ஆமீன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதேனும் சொந்தமில்லை, பாவம் செய்தே எண்ணத்தில் சுத்தமில்லை, பாவம் செய்தே எண்ணத்தில் சுத்தமில்லை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயர் பூச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்சாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானது,
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரமிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனுவும் முது மாட்சியாய் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு உரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பிணையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறையில் உம்மை மன்சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் காட்சியும் என்று உமக்குரியதே. மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது ஆட்சி வருக, உமது திருமூலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திரள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். காத்து முடியும் என்று Thank you.
அன்பிற்கினியவர்களே, நவம்பர் மாதம் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற மாதம். எனவே நம்முடைய திருத்தலத்தில் நவம்பர் மாதம் முழுவதும் பிற்பகல் 3 மணி அளவில் மரித்த ஆன்மாக்களுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெற இருக்கிறது. எனவே இந்த திருப்பலியில் உங்கள் குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் நம்முடைய பங்கு அலுவலகத்தை நாடி பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாடு கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவனுக்கு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கடற்கரை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்.